بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، نام سنر ينغلد مصطلح الحديث என்ற பாடத்தில் அதாலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு விடயங்களை பற்றி நாம் பார்த்தோம். அதில் ஒன்று அல் பிதா, மற்றொன்று சூ உல் ஹிஃப். எனவே இந்த பண்புகள் மூலமாக வரக்கூடிய ஹதீஸுக்கு என்ன சட்டம் என்பதையும் நாம் பார்த்தோம். இன்று நாம் ஒரு புதிய தலைப்புக்குள் செல்ல இருக்கின்றோம். அந்த தலைப்பு என்னவென்று சொன்னால், ஒரு ஹதீஸ் யாரிடமிருந்து வெளியாகிறதோ அவரை கவனித்து அந்த ஹதீஸை நான்கு வகையாக பிரிக்கலாம். அதில் ஒன்று அல் ஹதீதுல் குதுசியு, இரண்டாவது அல் மர்ஃபோ, மூன்றாவது அல் மௌகூஃப், நான்காவது அல் மக்தூ. எனவே ஒவ்வொன்றாக நாம் விளக்கமாக பார்ப்போம். அந்த அடிப்படையில் முதலாவது பங்காகிய அல் ஹதீதுல் குதுசியை நாம் எடுத்து நோக்குவோம். அல் ஹதீஸுல் குதுசி என்பதற்கு இன்னும் சில பெயர்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று அல் ஹதீஸ் அல் இலாஹி, இன்னொன்று அல் ஹதீஸ் அர் ரப்பானி என்றும் சொல்லப்படும். எனவே அல் ஹதீஸுல் குதுசி என்று சொன்னால், லுகத்தன் அகராதியில் அல் குதுசியு நிஸ்பத்தன் இலா அல் குதுஸ், நிஸ்பத்துன் இலல் குதுஸ், குதுஸ் என்ற வார்த்தையுடன் சேர்க்கப்பட்டது. அதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால், சுத்தமானது தூய்மையானது என்ற பொருள். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கப்பட்ட ஹதீஸ் என்று அதற்கு பெயர். எனவே நடைமுறையில் இஸ்திலாஹில் நாம் பார்க்கின்ற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட செய்தி, அல்லாஹுவுடன் தொடர்பு படுத்தி அல்லாஹ் கூறியதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுக்கு பெயர்தான் அல் ஹதீஸ் அல் குதுசி என்று சொல்லப்படும். எனவே இந்த அல் ஹதீஸுல் குதுசியுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடுகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஆசிரியர் மூன்று வித்தியாசங்களை இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கின்றார். நாம் அதனுடன் இன்னும் ஒன்றை மேலதிகமாக சேர்த்து நான்காக நாம் பார்ப்போம். அதில் முதலாவது வித்தியாசம் வேறுபாடு என்னவென்று சொன்னால், குர்ஆன் என்பது சொல்லும் கருத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. ஹதீஸுல் குதுசி என்பது கருத்து அல்லாஹ்விடமிருந்து வந்தது, வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டு கூறியது. ஆனால் இந்த கருத்தில் வேறு கருத்துக்களும் இருக்கிறது. அதில் சிலர் சொல்லுகின்றார்கள், குர்ஆன் எவ்வாறு வார்த்தையும் கருத்தும் அல்லாஹ்வின் மூலமாக வந்ததோ, அதேபோன்று அல் ஹதீஸுல் குதுசி என்பதும் வார்த்தையும் கருத்தும் அல்லாஹ்விடமிருந்துதான் வந்தது என்றும் சிலர் சொல்லுகின்றார்கள். எனவே இது முதலாவது வித்தியாசம். இரண்டாவது வித்தியாசம் என்னவென்று சொன்னால், வேறுபாடு, வல் குர்ஆன் யுத்அபது பித்திலாவத்தி, குர்ஆன் ஓதுவதன் மூலமாக வணங்கப்படுகிறது, ஹதீஸுல் குதுசி என்பது ஓதுவதன் மூலமாக வணங்கப்பட மாட்டாது. அப்படி என்று சொன்னால், நாம் தொழுகையில் இருக்கின்ற பொழுது தொழுகையில் குர்ஆனை ஓதுகின்றோம். எனவே அந்த இபாதத்தில் இது ஒரு அங்கமாக இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் ஓத வேண்டும், ஓதாதவர்களின் தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே குர்ஆன் ஓதுவதன் மூலமாக வணங்கப்படுகிறது, ஹதீஸுல் குதுசி அவ்வாறு இல்லை. மூன்றாவது வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இது குர்ஆன் தான் என்பதை நிரூபிப்பதற்கு முத்தவாத்திரான ஆதாரங்கள் இருக்க வேண்டும். ஹதீஸுல் குதுசியை பொறுத்தவரை அது ஹதீஸுல் குதுசி என்று நிரூபிப்பதற்கு முத்தவாத்திரான ஆதாரங்கள் இருக்க வேண்டுமென்ற அவசியம் கிடையாது. முத்தவாத்திர் ஆகாதென்று நாம் ஏற்கனவே படித்திருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் அதனை நான் இந்த இடத்தில் விளக்கம் கூறவில்லை. நான்காவது விடயம், இந்த குர்ஆன் என்பது கியாம நாள் வரைக்கும் அது ஒரு அத்தாட்சியாக, ஒரு அற்புதமாக இருந்து கொண்டே இருக்கும். காரணம், அதை போன்ற ஒன்றை யாரும் கொண்டு வர முடியாது. அவ்வாறு கொண்டு வர முடியுமாக இருந்தால் கொண்டு வருவதற்கு சவால் விடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹதீஸுல் குதுசியை பொறுத்தவரையில் அவ்வாறு சவால் விடப்படவில்லை. அது கியாம நாள் வரைக்கும் ஒரு அற்புதம் என்று நாம் சொல்ல முடியாது. அடுத்ததாக அல் ஹதீஸுல் குதுசி, அதாவது ஹதீஸுல் குதுசி மொத்தம் எத்தனை இருக்கலாம், எத்தனை ஹதீஸ்கள் இருக்கின்றன அவ்வாறு என்று கேட்டால், ஆசிரியர் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இருக்கிறது என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இதனுடைய தொகை அல் ஹதீஸுல் குதுசியை பொறுத்தவரையில் மிக குறைவாக இருப்பதாக அவர் சொல்கிறார். இப்பொழுது நாம் அந்த அல் ஹதீஸுல் குதுசிக்கு உதாரணத்தை பார்ப்போம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி,
அல்லாஹ் கூறியதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன அகனிஷ் ஷுரகா அனி ஷிர்க், இணை வைப்பாளரின் இணை வைப்பை விட்டும் நான் தேவையற்றவன். மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஈ கைரி தரக்துஹு வஷிர்கா, யார் ஒரு அமலை செய்து அந்த அமலில் என்னுடன் மற்றவர்களை யார் கூட்டு சேர்க்கிறாரோ அவரையும் அவருடைய இணை வைப்பையும் நான் விட்டு விடுவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அதே போன்று முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூதர் ரலியல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, யா இபாதி இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி வஜஅல்துஹு பைனக்கும் ஹர்ரமன் ஃபலா தலமு, என்னுடைய அடியார்களே, என் மீது அநீதியை நான் ஹராமாக்கிவிட்டேன், அதே போன்று உங்களுக்கு மத்தியிலும் அதனை நான் தடை செய்து விட்டேன். எனவே ஒருவர் மற்றவருக்கு அநீதி இழைவிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுவதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இது ஹதீஸுல் குதுசி தான் என்பதை தெரிந்து கொள்வதற்குரிய வார்த்தைகள் என்ன, எந்த வார்த்தைகளை போட்டு சொன்னால் இது ஹதீஸுல் குதுசி என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டால், அல்லாஹ் கூறினான் என்று நபி அவர்கள் சொன்னால் அது ஹதீஸ் குதுசி, அல்லது அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் கூறுவதாக நபி அவர்கள் சொன்னார்கள் என்று சஹாபாக்கள் சொன்னாலும் அதுவும் ஹதீஸில் குதுசியாக கருதப்படும். அடுத்ததாக இந்த ஹதீஸில் குதுசியை பெற்றுக்கொள்வதற்கு பார்த்துக்கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்கள் என்ன என்று கேட்டால், அதில் சமகாலத்தில் உள்ள ஒரு கிதாபை நான் உங்களுக்கு சொல்கிறேன். காரணம் அதில் அதிகமான ஹதீஸ்கள் அதிலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த கிதாபுடைய பேர் தான் அல் அஹாதீஸுல் குதுசியா என்று சொல்லக்கூடிய கிதாப். அது யாருக்குரியதுன்னு சொன்னால் இசாமுத்தீன் அஸ்ஸபாபித்தி என்று சொல்லக்கூடியவர். அவர் சமகாலத்தில் வாழக்கூடிய ஒருவர். அந்த கிதாபிலே சுமார் 1150 ஹதீஸுல் குதுசி இருக்கிறது. எனவே அந்த கிதாபிற்கு சென்று அதனை நாம் பார்த்து கொள்ளலாம். அடுத்து இரண்டாவது தலைப்புக்கு நாம் வருவோம். அல் மர்ஃபோ. மர்ஃபோ என்று சொன்னால் லுகத்தன் அது இஸ்மு மஃஊலி மின் ரஃபஅ என்ற சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது மர்ஃபோ. அப்படின்னா உயர்த்தப்பட்டது. அதற்கு மாற்றமான சொல்தான் வதா. வதா என்று சொன்னால் தாழ்த்தினான் வைத்தான் என்ற பொருள். அதனால்தான் நாம் ஹதீஸிலே கேள்விப்பட்டிருக்கின்றோம், மன் தவாதா அலில்லா ரஃபஅஹுல்லா வமன் தகப்பர வதாஅஹுல்லா, யார் அல்லாவுக்காக வேண்டி பணிந்து நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் உயர்த்தி விடுவான், யார் பெருமை அடிக்கிறாரோ அவரை அல்லாஹ் தாழ்த்தி விடுவான் என்று பைஹக்கியிலே பதிவாகியுள்ள ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த ஹதீஸ் மர்ஃபூ என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்க்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உயர்ந்த அந்தஸ்து இருக்கின்ற காரணம், நபி அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கின்ற காரணத்தினால் அது மர்ஃபூ, நபி அவர்களுடன் சேர்க்கப்பட்டது என்ற பொருள். எனவே இஸ்திலாஹில் அதற்குரிய வரைவிலக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, மா உதீஃப இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கவுலின் அவ் ஃபிஅலின் அவ் தக்ரீரின் அவ் ஸிஃபத்தின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அவர்களை பற்றிய வர்ணனைகள் இவைகள் அனைத்தும் மர்ஃபு அன ஹதீஸ் என்று சொல்லப்படும். எனவே அதனுடைய வகைகள் என்ன, மர்ஃபு அன ஹதீஸ் எத்தனை வகையாக வரும் என்று கேட்டால் அது 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அல் மர்ஃபுல் கௌலி, வார்த்தை மூலமாக மர்ஃபு என்று பெயர் வாங்கிய ஹதீஸ். அதற்கு நாம் பார்ப்பதாக இருந்தால் புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய முதலாவது ஹதீஸை நாம் பார்ப்போம். இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே உருவாகும் என்று சொல்லப்பட்ட ஹதீஸ். எனவே இது வார்த்தை சொல்லாக இருக்கிறது. இரண்டாவது அல் மர்ஃபூல் ஃபியலி, செயல் மூலமாக மர்ஃபு என்ற பெயரை வாங்கியது. அதற்கு ஆதாரமாக நாம் பார்ப்பதாக இருந்தால் புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ், ஹதீஸ் இலக்கம் 338. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதோ செய்தார்கள், அப்பொழுது தன்னுடைய காலுறை மீது தடவினார்கள்
இரண்டு சொக்ஸுகள் மீது தடவினார்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே இது நபி அவர்களுடைய செயல் மூலமாக இடம்பெற்ற ஹதீஸ். அதே போன்று மூன்றாவது வகையை நாம் பார்த்தால் அல் மர்ஃபூ தக்ரீரி, அதாவது சஹாபி ஒன்றை செய்ய அல்லது சொல்ல நபி அவர்கள் அங்கீகரித்ததற்கு பேர் அத்தக்ரீரி. எனவே அங்கீகரிப்பின் மூலமாக மர்ஃபு என்ற பெயரை பெற்ற ஹதீஸ். உதாரணத்துக்கு நாம் பார்ப்பதாக இருந்தால், ஒரு சஹாபி நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தன்னுடைய அடிமை பெண்ணை எடுத்து வருகிறார். அப்பொழுது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐநல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்ட பொழுது, அந்த அடிமை பெண் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று சொன்ன பொழுது, நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஇன்னஹா முஃமினா, அந்த பெண் முஃமினான பெண், எனவே அந்த பெண்ணை நீங்கள் உரிமையிடுங்கள் என்று நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த பெண் சொன்னதை நபி அவர்கள் அங்கீகரித்தார்கள். நான்காவது வகை அல் மர்ஃபு உல் வஸ்ஃபி, நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனைகளை பற்றி வந்த ஹதீஸ்கள். அதுவும் என்ன ஹதீஸாக கருதப்படும் மர்ஃபுவான ஹதீஸ். உதாரணத்துக்கு நாம் பார்ப்பதாக இருந்தால் புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ், ஹதீஸ் இலக்கம் 3547. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரபஅதம் மினல் கௌம், கூட்டத்திலே நபி அவர்கள் நடுத்தர உயரமுடையவர்களாக இருந்தார்கள். லைஸ பித்தவீலி வலா பில் கசீர், நபி அவர்கள் மிக நீளமானவர்களும் அல்ல, மிக குட்டையானவர்களும் அல்ல. அஸ்ஹர் லௌனி, நபி அவர்களுடைய நிறம் பொன்னிறமாக இருந்தது என்ற அந்த வர்ணனைகள், இவைகளும் ஹதீஸாக கருதப்படும். எனவே நபி அவர்களை பற்றி வரக்கூடிய வர்ணனைகள் அதுவும் மர்ஃபு ஆனதாகவும் கருதப்படும். எனவே நாம் இன்று எங்களுடைய பாடத்தில் எங்கிருந்து ஹதீஸ் வெளியாகிறது, யார் மூலமாக வெளியாகிறது என்ற அடிப்படையில் நான்கு வகையாக இருப்பதாக சொன்னோம். அதில் ஒன்று அல் ஹதீஸுல் குதுசியு, மற்றொன்று அல் ஹதீஸுல் மர்ஃபு. அந்த இரண்டை பற்றியும் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் எஞ்சியிருக்கக்கூடிய பகுதியை பார்ப்போம். வல்லாஹு தஆலா ஆலம்.